அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் வந்து ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல போறேன். ஒருத்தர் கேட்கிறாரு, மாதம் 100,000 வருமானம் வர நான் எதில் முதலீடு செய்தால் கிடைக்கும், அதற்கு எவ்வளவு பணம் என்னிடம் இருக்க வேண்டும் கேட்கிறார்கள். அந்த கேள்வியை நான் தற்செயலா பார்த்தேன். சரி, அதுக்கு நம்ம பதில் சொல்லிடுவோங்கிற ஒரு பாந்தியோடு நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். குறிப்பா அந்த நபருக்கே நான் அந்த பதிலை சொல்றேன். ஐயா, நீங்க மாதம் ரூபாய் 100,000 வருமானம் வருவதற்கு உங்களுக்கு வருவதற்கு நீங்க என்ன செய்யணும்னா, ஒரு 4 காரியங்களை சொல்றேன், கவனமா கேளுங்க. முதல் காரியமா, நீங்க பேங்க்ல போய் ஒரு 2 கோடி ரூபாய்க்கு மேல பிக்சட் டெபாசிட்ல போட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கிற அந்த 100,000 ரூபாய் மாதம் மாதம் உங்களுக்கு வட்டியாக கிடைக்கும். ஆனால் ஒண்ணு கவனத்துல வச்சுக்கோங்க, 2 கோடி ரூபாய போட்டு மாதம் 100,000 ரூபாய் வருமானம் வாங்குறது ஒரு பெரிய திறமையான விஷயம் இல்ல, லாபகரமான ஒரு காரியமும் கிடையாது. சொல்ல போனா இது உங்களுக்கு நஷ்டம்தான். 2 கோடி ரூபாய் வச்சுட்டு மாதம் ஒரு, அதுக்கு பதிலாக என்ன செய்யலாம் தெரியுமா, நீங்க அந்த 2 கோடி ரூபாய வேற அருமையான நல்ல தொழில்களில் முதலீடு செய்து பெரிய அளவுல சம்பாதிக்கலாம். இப்ப நீங்க 2 கோடி ரூபாய டெபாசிட் பண்றதை விடுங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க ஒரு பேங்க்ல வந்து டெபாசிட் பண்ண போனீங்கன்னா டெபாசிட் பண்ணிடுறீங்க. பண்ணதுக்கு அப்புறம் இன்கம் டாக்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் ஓலை வரும், ஐயா நீங்க 10 லட்சம் ரூபாய் இந்த பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கீங்க, இதுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் எப்படி இந்த வருமானம் உங்களுக்கு வந்தது, அதுக்கு நீங்க டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு நோட்டீஸ் வரும். அதுக்கப்புறம் நீங்க அதுக்கு அவங்களுக்கு விளக்க உரையெல்லாம் கொடுத்து பதில் பண்ணி அனுப்பி, இல்ல நான் ஏற்கனவே இதுக்கு டாக்ஸ் கட்டின பணம் தான்ங்கிறது விளக்கம் கொடுத்தா விட்டுருவாங்க. அல்லது டாக்ஸ் கட்டாத பணமா இருந்தால் கட்டாயம் அதுக்கு டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்கு இந்த நாட்கள்ல. வெறும் 10 லட்சம் ரூபாய் எக்ஸைட் ஆகும்போதே இந்த பிரச்சனை வந்துடும். 2 கோடி ரூபாய் பணம் வச்சிருக்கிறவங்க நிச்சயமா இவ்வளவு பெரிய பணத்தை பேங்க்ல டெபாசிட் பண்ணவே மாட்டாங்க. என்ன செய்வாங்க தெரியுமா, நல்ல லாபகரமான தொழில் என்னங்கிறத பார்ப்பாங்க. அந்த லாபகரமான தொழில் சில வருடங்களாக வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கிற நபர் கம்பெனி அவங்க சந்திப்பாங்க. வாங்க, நான் உங்களோட சைலண்ட் பார்ட்னரா சேர்ந்துக்கிறேன், எனக்கு லாபத்துல இவ்வளவு கொடுத்தா போதும், நீங்க இந்த தொழில் இங்க செஞ்சிட்டு இருக்கீங்க, இதே தொழிலை இன்னொரு இடத்துல செய்யுங்க, எங்க ஊர்ல செய்யுங்க, நான் டெபாசிட் பண்றேன் பணத்தை, நான் தரேன், நீங்க தொழிலை செய்யுங்க, எனக்கு லாபத்துல பண்ணுதாங்கன்னு சொல்லி அப்படி அக்ரிமெண்ட் போட்டு நிறைய சம்பாதிக்க நினைப்பாங்களே ஒழிய வந்து வெறும் 6% வட்டிக்காக கொண்டு போய் பேங்க்ல போடவே மாட்டாங்க. அப்ப வேற என்ன செய்யலாம் நீங்க கேட்கலாம். ஷேர் மார்க்கெட்டு அது வந்து ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு யுக்தி. குறிப்பிட்ட நல்ல தரமான தொடர்ந்து லாபம் ஈட்டக்கூடிய பெரிய நிறுவனங்களுடைய பங்குகள் இருக்கு இல்லையா, அந்த பங்குகளுடைய விலை குறைவாக இருக்கும்போது நீங்க வாங்கணும். அவ்வளவு பெரிய தரமான ஒரு நிறுவனங்களுடைய பங்கு குறைவாக இருக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை, லேசான காரியம் கிடையாது. உங்களுக்கு லக் இருந்தா அந்த டைம்ல நீங்க வாங்கி வச்சுக்கலாம். அதனுடைய விலை பன்மடங்கு உயரும் போது நீங்க அதை விற்று, அந்த ஷேரை நீங்க விற்று 24% வளர்ச்சி விகிதத்துக்கு மேலேயே நீங்க சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்ல இன்வால்வ் பண்ணி நல்லா சம்பாதிக்கிறவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப பொறுமை வேணும், தைரியம் வேணும், லக் வேணும். யோகம் இல்லாமல் அதில் ஜெயிக்க முடியாது. என்னதான் இருந்தாலும் நான் வழக்கமா சொல்ற அந்த வார்த்தையை தான் சொல்லுவேன், ஷேர் மார்க்கெட்டை பத்தி இது ஒரு கேம்பிளிங், சூதாட்டம், யாரை எப்ப கவுத்துருன்னு தெரியாது.
அதனால நான் இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி பெரிய ஆளா இருக்கணும்னு. சரி, மூன்றாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசுவோம், தங்கத்துல முதலீடு. நிறைய தடவை பல வீடியோக்கள் இதை பத்தி சொல்லிட்டு தான் வரேன். தங்கத்தில் முதலீடு செய்வது என்பது லாபகரமாக தெரிகிறது, அவ்வளவுதான். உண்மையான லாபம் கிடையாது. ஏன்னா 30 வருஷம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தோம்னா அதோடைய குரோத் ரேட், தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்றாங்க இல்லையா, அதனுடைய குரோத் ரேட் வந்து 8%-ல் இருந்து 10% போகுது, 12% ஒரு நாள் போக மாட்டேங்குது. அப்ப அது வந்து விலைவாசியுடைய வளர்ச்சி விகிதம் 12% இருக்குது, வருடத்துக்கு 6% இருக்குது, 2 வருடத்துக்கு அது, அதாவது சரி, விலைவாசி உயர்வோட நம்ம போட்டி போடுறதுக்கு வந்து தங்கத்தில் முதலீடு செய்யறது லாபகரமாக இல்லை. அதனால தங்கத்தில் பெரிய பெரிய பணக்காரர்கள் கோடி கோடியா வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தங்க பெரிய அந்த பண நிதியில இருந்து கொஞ்சம் தங்கத்தை கொஞ்சம் பணங்கிறது அவங்களுக்கு அது பல கோடிகள் வந்துடும், அதை வச்சு கொஞ்சம் தங்கத்தை வாங்கி வச்சுக்கிறது அவங்களுக்கு ஒரு சிறப்பா தெரியுது, ஒரு பாதுகாப்பா தெரியுது. ஒழிய நம்மள மாதிரி ஆட்களுக்கு அது சரி வராது. அப்ப என்னதான் செய்யலாம், நிலத்துல நீங்க முதலீடு பண்ணலாம்ங்கிறத நான் எப்பவுமே அடிச்சு சொல்றேன். கிராமங்கள்ல போய் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட இப்ப வரைக்கும் 1 ஏக்கர் நிலம் விவசாய நிலம் 1 லட்சம் ரூபாய் கிடைக்கத்தான் செய்யுது. 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா 1 ஏக்கர் கிடைக்குது. அதுக்காக அந்த விவசாய நிலத்தை வாங்கி நம்ம வந்து வீடு கட்ட முடியாது, பிளாட் போட முடியாது. விவசாய நிலமா தான் இருக்கணும். அந்த மாதிரி வாங்கி அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு அந்த நிலத்தை வாங்கி கொஞ்ச வருடங்கள் காத்திருந்து அது நல்ல விலைக்கு விற்கலாம். அல்லது எனக்கு நான் தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை சொல்றேன். சில நல்ல நிறுவனங்கள் என்ன செய்யறாங்கன்னா, ரொம்ப ஓரிரு நிறுவனங்கள் சொல்ல போனா அவ்வளவுதான், நிறையா இல்லை. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஊருக்கு வெளியில எந்த ஒரு நாள் எந்த ஒரு இடத்துக்கிட்டாலும் சரி, அந்த ஊருக்கு வெளியில ஒரு 6 அல்லது 8 கிலோமீட்டர் தூரத்துல அவங்க வந்து பெரிய அளவுல நிலங்களை வாங்கி போட்டு 1000 ஏக்கருக்கு மேலேயே வாங்கி போட்டு அந்த துணை நகரங்களை உருவாக்குறாங்க. அப்படி துணை நகரங்கள் உருவாக்கும் போது அவங்க ப்ரீ லான்ச் ஆஃபர்னு ஒரு ஆஃபர்ல குறைந்த விலையில நிலத்தை கொடுக்கறாங்க. அந்த மாதிரி ஆஃபர் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அங்க நிலத்தை வாங்கி போட்டுட்டு நீங்க ஒரு 3 அல்லது 5 வருடங்கள் காத்திருந்து உங்கள் பணம், நீங்கள் முதலீடு செஞ்சீங்க இல்லையா மொத்த பணம், அதை 2 மடங்காகவோ அல்லது 3 மடங்காகவோ இந்த 3 அல்லது 5 வருடங்களுக்குள்ளாக நீங்க திரும்ப பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு அங்க அதிகமா இருக்கிறது. ஏன்னா துணை நகரத்தை அவங்க உருவாக்கும் போது ஆரம்பத்தில் அவங்க ஃப்ரீலான்ஸ் ஆஃபர்ல பணம் கொடுக்கறாங்க. இந்த 3 அல்லது 5 வருடங்கள்ல அவங்க அந்த துணை நகரம் உருவாக ஆரம்பிச்சிருது. அப்ப அந்த நிலத்தின் விலை நல்லா ஏறுது. அதை வச்சு அங்க ஏற்கனவே குறைந்த விலைக்கு நீங்க நிலம் வாங்கி போட்டிருப்பீங்க இல்லையா, நீங்களே அந்த 3 வருடம் கழித்து நீங்க வாங்கின நிலத்தை 2 மடங்காக விற்கலாம், 5 வருடம் கழித்து 3 மடங்காகவும் விற்கலாம். அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் இது இந்த மாதிரி வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு சிறிய முதலீட்டை வச்சு இந்த ஒரு 10 வருடங்களுக்குள்ளாக அவங்க ரொம்ப பெரிய அளவுல வந்து பணத்தை சேர்த்துக்கிட்டு இருக்காங்கிறது எனக்கும் நன்றாக தெரியும். அது இந்த நிறுவனங்கள் பெயர்லாம் இந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடாது, சொல்றதுக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா லாபகரமான எந்த காரியத்தையும் லாப நோக்கத்தோடு அல்லது இந்த அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, சொல்லாரு வரமாட்டேங்குது, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நோக்கத்தோட எதையும் இங்க பேசக்கூடாது. பேசுனா என்னுடைய சரி பேசக்கூடாது. நீங்க மேற்கொண்டு இன்னொரு ஆலோசனை சொல்றேன், இதுக்கு அனுமதி உண்டு. நல்ல நிதி ஆலோசகர்கள் தமிழ்நாடு கூட இருக்கிறாங்க, ரொம்ப நல்ல, ஒரு ஊருக்கு ஒரு ஆளாவது இருக்கிறாங்க. அந்த மாதிரி நல்ல நிதி ஆலோசகர்களை பார்த்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஃபீஸை கொடுத்து அவங்களுடைய அட்வைஸோட நீங்க உங்க பணத்தை எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு பெரிய அளவுல லாபம் கிடைக்கும். இது குறித்து மேலும் கேள்விகள் இருந்தால் நீங்க என்கிட்ட கூட இந்த கேள்விகளை கேட்டு நல்ல ஆலோசனைகள் பெற்றுக்கொள்ளலாம். இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா கேட்டீங்க, உங்களுக்கு நன்றி. தொடர்ந்து இத மாதிரி நிறைய வீடியோ அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன், பொருளாதார
அதாவது நிதி ஆலோசனைகள் குறித்து நீங்க உங்க பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி பணத்தை பெருகிக்கலாம், இதை குறித்து நிறைய நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். தொடர்ந்து பாருங்கள், நன்றாக பயன்பெறுங்கள். இதை மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள், எல்லாரும் பயன்பெற்றுக் கொள்ளட்டும். ரொம்ப பொறுமையா கேட்டவங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பன் மினோராயன், தூத்துக்குடி.